காரைக்குடியில புத்தக வெளியீட்டு விழால கலந்துகிட்ட சிவகுமார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பழக்கரப்பையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லாம சிவகுமாரை பார்த்து பொன்னாடைய போத்தணும்னு சொல்லிட்டு வயதான ரசிகர் ஒருத்தவரும் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிவகுமார் வந்த உடனேயே பொன்னாடைய போத்துறதுக்காக பக்கத்துல போயிருக்காரு. ஆனா சிவகுமார் அந்த பொன்னாடையை பிடுங்கி வீசி எரிஞ்சிட்டாரு. இதை பார்த்ததும் அந்த ரசிகரோட மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ ஒரு இளைஞர் ஒருவர் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாரு. அந்த இளைஞரோட போனை கூட தட்டி விட்டுட்டாரு. இந்த ரெண்டு நிகழ்வையும் பார்த்துட்டு சிவகுமார் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. நீங்க அறிவு அப்பட்டமாக